அடுத்ததாக ராகுலுடைய பேச்சுக்கு பாஜக தரப்பில் என்ன எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ராகுலுடைய இந்த பேச்சு என்பது பாஜக குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி குறித்தும் நேரடியான தாக்குதலாக இருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு இரண்டு முறை எழுந்து பதிலளித்திருக்கிறார். முதலாவதாக இந்துக்கள் சார்ந்த ஒரு அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக புண்படுத்தும் விதமாக ராகுல் காந்தியினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது என்ற கருத்தை பிரதமர் மோடி தெரிவித்தார். அதே போன்று எந்த தாக்குதல் இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தான் தயார் என்ற கருத்தையும் மோடி தெரிவித்திருந்தார். அதே போன்று அதற்கு பிறகு அமித்ஷா பேசும்போதும் இந்துக்கள் குறித்த ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் பேசியிருந்தார். அதே போன்று ராஜ்நாத் சிங் பேசும்போது அக்னிவீர் திட்டம் குறித்து ராகுல் காந்தியின் பேச்சுக்கு அவர் பதிலளித்திருந்தார். அக்னி வீரர்கள் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக ராகுல் காந்தியினுடைய கருத்து இருக்கிறது. அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கான அனைத்து ஷரத்துகளும் இந்த திட்டத்தில் இருக்கின்றன. ஒரு தவறான தகவலை இங்கு பாராளுமன்றத்தில் அவர் பதிவு செய்கிறார் போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். மேலும் சபாநாயகருடைய செயல்பாடுகள் குறித்த பல்வேறு விமர்சனங்களையும் ராகுல் காந்தி முன்வைத்திருந்த நிலையில் அதற்கான பதிலை கிரண் ரிஜிஜு எழுந்து தெரிவித்ததையும் பார்க்க முடிந்தது. அதே போன்று சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்களும் இந்த எதிர்வினையை அவர்கள் கடுமையாக அங்கு பாராளுமன்றத்திலும் ஆற்றினார்கள். அதற்கு பிறகாக ஜே பி நட்டா எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருந்த போது ஃபர்ஸ்ட் டே வர்ஸ்ட் ஷோ என்ற அடிப்படையில் கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சை முழுமையாக எதிர்க்கிறது. இந்துக்களுக்கு எதிரான ஒரு பேச்சாக ராகுல் காந்தியினுடைய பேச்சு அமைந்திருந்தது என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக மணிப்பூர் சார்ந்த பல்வேறு விமர்சனங்களையும் ராகுல் காந்தி முன்வைத்திருந்தார். ஆனால் அது சார்ந்த பதில் எதுவும் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. இவை இரண்டு முக்கியமான மக்களவை சார்ந்த நகர்வுகளாக பார்த்தோம்.